இந்தியாவோட மிகப்பெரிய ஃபைனான்சியல் ஸ்கேம். சார், இது கால்குலேஷன் எரர் இல்ல. நம்ம அக்கவுண்ட்ல 574 க்ரோர்ஸ் மிஸ் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய ஸ்கேண்டல். எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்னா உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய ஃப்ராட் நடக்குதா? ஸ்கேம்ன்ற வார்த்தையை நீ நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்க. எஸ்பிஐ புக்ஸ்ல இருந்து 500 க்ரோர்ஸ் மிஸ். ஸ்கேம். பெரிய லெவல் திருட்டுக்கு இது ஒரு புது பேர். இந்த விஷயத்தை யார் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹர்ஷத் மேத்தா. ஹர்ஷத் மேத்தாவா? மனுஷி வேலை கொடுங்க சார். ஏன் எங்க அப்படும் கூட நான் டிப் கொடுக்க மாட்டேன். இது அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட் கிடையாது, பாம்பேவோட தலால் ஸ்ட்ரீட். மார்க்கெட்ல மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது. ஒரே நாள்ல நான் மார்க்கெட்ல நிறைய கத்துக்கிட்டேன். நம்மளும் கேம்ல இறங்கலாமா? வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தா தான் வசதியா வாழ முடியும். நான் இங்க வேலை செய்ய வரல, கத்துக்க வந்தேன். கன்சல்டன்சி கம்பெனி ஆரம்பிக்கலாம். இங்க பாரு, நான் ஹிஸ்டரியை உருவாக்க விரும்புறேன். ஹர்ஷத்தோட தொழில் கணிப்புல நம்பிக்கை வை. திறமசாலி கூட முன்னாடி தோத்துரும். ஹர்ஷத் அது யாரு? இவர் ஷேர் மார்க்கெட்டோட ஐன்ஸ்டைன் கூட சொல்லலாம். ஹர்ஷத் மேத்தா. நீங்க சொல்ற ஹர்ஷத் யாருடா? டாடாவா, அம்பானியா, யாரு? கோப்ரான்னு சொல்லிக்கிறான். ஆனா எதிர நிக்கிறது மங்கூஸ் இல்லையா? மங்கூஸ்னா கோப்ரா கில்லர். நீ கோப்ரா கில்லர் தானே? மார்க்கெட்ல மேத்தா இருந்தாதான் சுவாரஸ்யமா இருக்குமா? பேஷ் ஏபிசிய உடைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த தடவை ஹர்ஷத் கிட்ட வெறும் பணம் இல்ல, மொத்த பண கடலே இருக்கு. மேத்தா டாடா அம்பானிஸை விட குறைஞ்சவங்க இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியணும். எந்த ஸ்கேம்லயும் யார் பேரையும் வெளியிட மாட்டாங்க. ஆனா இந்த ஸ்கேம்ல ஒருத்தரோட பேரை சொல்லணும்னா, இட் இஸ் நாட் தி ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம், இட் இஸ் எ பிவி நரசிம்ம ராவ் ஸ்கேம். ராஜ ஹே மேரே சீனே மே இக் ராஜ.